தமிழ் லைட்ஸ் அப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இஸ்ரேலின் பிரதமர் காசா மீது தாக்குதல் தொடரும் என்று கூறியதும், காசா இஸ்ரேல் மோதலுக்கு ஐநாவில் இந்தியா எழுப்பிய குரலும், ஆப்கான் அரசு தாலிபான்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும் என்று கூறியுள்ளதும், இதைத் தொடர்ந்து ஐநாவில் எழுப்பிய சீனாவின் குரலும், இந்தியாவுக்கு வலு சேர்க்க இருக்கும் S-400 மற்றும் ரஃபேலும், மக்களின் உயிரை காக்க உதவும் DRDO பற்றி பார்ப்போம். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் பல வருடங்களாக அடிக்கடி சண்டை போட்டு கொண்டுதான் இருக்கிறாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த நிலையில யூதர்களும் இஸ்லாமியரும் புனித இடமா கருதக்கூடிய கிழக்கு எருசலேம் பகுதியில நடந்த மோதல் காரணமா ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அதுல இஸ்ரேல் மக்கள் பல இறந்து போயிட்டாங்க. இத காரணமா வச்சு ஹமாஸ் அமைப்பு இயக்கத்தைச் சேர்ந்த போராளிகளை நேரடியாக தாக்க ஆரம்பித்தது. அதில் பிரபல செய்தி நிறுவனங்களான அல் ஜஹிரா மற்றும் அசோசியேட் பிரஸ் போன்ற மீடியாக்கள் இருந்த பில்டிங்கை தரைமட்டமாக்கியது. அதற்கு உலக நாடுகளும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இரு அமைப்பினரிடமும் போனில் மோதலை நிறுத்தி அமைதியாக்கும்படி கேட்டுக்கொண்டார் என்றதை நாம் நேற்று வீடியோவில் பார்த்தோம். சூழ்நிலை இப்படி இருக்கச்ச இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலுக்குள் சுரங்கப்பாதை அமைத்து வந்து இஸ்ரேல் மக்களை தாக்கிய ஹமாஸ் இயக்கத்தினருடன் நேரடியாக தாக்குதல் நடக்கும், ஆனால் ஹமாஸ் இயக்கத்தினர் பொதுமக்களுக்கு பின் நின்று ஒளிந்து கொண்டு தாக்குதல் நடத்தி பொதுமக்களுக்கு பெரிய தீங்கு செய்யறாங்க, நாங்க பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு வராதபடி பயங்கரவாதிகளை நேரடியாக தாக்குவோம், இந்த தாக்குதல் இன்னும் முடியவில்லைன்னு சொன்னதுனால உலக நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் சண்டையை விட்டுவிட்டு அமைதி வழிக்கு திரும்புங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்தியா இஸ்ரேலும் காசாவும் மோதல கைவிட்டுட்டு பதட்டத்தை தணிக்கிறது அவசியம் சொல்லி சண்டே அன்று நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்திய தூதர் TS திருமூர்த்தி அவர்கள் இந்தியாவின் சார்பில் சொல்லி முடித்துவிட்டு, இந்த மோதலால இந்திய தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, இதுபோல இந்த மோதலில் உயிரிழந்த அனைவருக்கும் இந்திய அரசின் இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இஸ்ரேலிலும் காசாவிலும் அமைதி திரும்ப ராஜ்ய முயற்சிகளுக்கு இன்றும் ஆதரவு தருவோம் என்றும், நீங்க ரெண்டு நாடும் அதிகாரப்பூர்வமான அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி மோதலை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த கூட்டத்தில் ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரேஸ் இஸ்ரேலும் காசாவும் மோதலை நிறுத்திவிட்டு இந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பும் மனித நலனுக்கு எதிரான எந்த ஒரு நெருக்கடியையும் நடத்தி பயங்கரவாதத்துக்கு வழிவகுக்க கூடாது, அமைதியாக இருக்கணும் சொல்லி பேசியிருக்காங்க. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து அமெரிக்கா தன்னுடைய படைகளை திரும்ப பெறும் நடவடிக்கையை மே 1 முதல் தொடங்கியுள்ள நிலையில் மீண்டும் அங்கு வன்முறை வெறியாட்டங்கள் கூடியிருக்கு. முக்கிய பண்டிகை காலம் என்கிறதுனால 3 நாளைக்கு சண்டையை நிறுத்திக் கொள்வோம் சொல்லி அரசும் தாலிபான்களும் ஒரு ஒப்பந்தத்தில் சைன் போட்டுக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஃப்ரைடே அன்னைக்கு காபூலில் உள்ள மசூதியில் ஒரு குண்டை போட்டு 12 பேரை கொண்டுட்டாங்க. இதை செஞ்சது நான் இல்லைன்னு சொல்லி தாலிபானியக்கும் சொல்லிட்டாங்க. ஆனால் இதை நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லி IS அமைப்பு, அதாவது இஸ்லாமிய தேசம் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க ஆப்கானிஸ்தான் அரசும் தாலிபான் அமைப்புகளும் முடிவு செய்திருக்காங்க. இது நல்ல விஷயம்தான். இதை பாருங்க, ஒரே விரும்பாத நல்ல மனுஷன் சீனாக்காரன் இஸ்ரேல் ஹமாஸ் இயக்க முதல்ல வேகமாக முடிச்சு வைக்கணும்னு சொல்லி நாட்டு பாதுகாப்பு கவுன்சிலில் சொல்லியிருக்காங்க. இது மட்டுமா, இது என்னடா சீனாக்காரன் அவ்வளோ நல்லவனா அப்படின்னு நினச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி, பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷாமாக் முக்த் குரோசியிடம் டெலிஃபோன் தொடர்பு கொண்டு, சர்வதேச நீதிக்கு எதிராக அமெரிக்கா நிற்கிது, ஐக்கிய நாடு சபை கவுன்சிலு இதை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி சொன்னதா சீன அரசு ஊடகம் தெரிவிச்சிருக்கு. யுத்தம் பாய்த்த ஆப்கானிஸ்தானத்திலிருந்து அமெரிக்க துருப்புகள் வெளியேறுவதால பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை வந்து கடுமையாக பாதிச்சிருக்குன்னு சொல்லி சீனா சொல்லியிருக்கு. இந்த சூழ்நிலை ஐநா சபை தனது உரிய பங்கை வகிக்கணும்னு சொல்லி சீனா எதிர்பார்ப்பதாக சீன அரசு நடத்தும் சின் குவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. S-400 ரஃபேல் ஜெட் விமானமும் பாகிஸ்தானும் சீனாவும் நம்முடன் போருக்கு வந்தால் நமக்கு பெரிய உதவியாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு முதல் ரெஜிமெண்ட் தொகுப்பை இந்தியா பெற உள்ளது. கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான பதட்டங்கள் காரணமாக S-400 விரைவாக வழங்குமாறு இந்தியா கோரியிருந்த போதும், உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பாக தடைகள் காரணமாக ரஷ்யாவால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. ரஃபேல் ஜெட் விமானங்களின் 2 பிரிவுகளை நிறுவும் பணியில் இந்தியா தற்போது உள்ளது. அவை டசாட் நிறுவனத்தில் $7.8 பில்லியன் மதிப்பில் ஒப்பந்தத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட
S-400 போலவே ரஃபேல் ஜெட் விமானங்களும் இந்தியாவுக்கு தேவை என்ற வகையில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட S-400 பாதுகாப்பு அமைப்பு 2018 நியூ டெல்லியில் நடைபெற்ற 19வது இந்திய ரஷ்ய ஆண்டு இருதரப்பு உச்சி மாநாட்டின் போது ரஷ்யாவுடன் 5.43 பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியா கொள்முதல் செய்ய உறுதிப்படுத்தப்பட்டது. S-400 92N6E எலக்ட்ரானிக் ஸ்டியர்டு வரிசை ரேடார் இருப்பதால் இதை கிரேஸ்டோன் என்றும் அழைக்கிறோம். இது 600 கிலோமீட்டருக்கு மேல் 300 இலக்குகளை கண்டறிந்து அச்சுறுத்தல் வரும் வரம்பின் அடிப்படையில் 4 வெவ்வேறு ஏவுகணை வகைகளை அவர்கள் மீது வீச முடியும். ஒரு S-400 பேட்டரி, ஒரு நீண்ட தூர ரேடார், ஒரு கட்டளை இடுகை வாகனம், இலக்கு கையகப்படுத்தல் ரேடார் மற்றும் 2 பட்டாலியன் லான்ச்சரை வைத்திருக்கிறது. ஒவ்வொரு துவக்கத்திலும் 4 குழாய்கள் உள்ளன. சுமார் 5.4 பில்லியன் டாலர் மதிப்பில் இந்தியாவுடனான ஒப்பந்தத்தில் S-400 5 ரெஜிமெண்ட்களை வழங்குவதாகவும், ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டும் 4 பட்டாலியன் கொண்டதாகவும், ஒவ்வொரு பட்டாலியனும் 9 ஏவுகணைகள் மற்றும் 120 ஏவுகணைகளுடன் இயங்கும் என்று கூறப்படுகிறது. S-400 அமைப்பு பலவித ஏவுகணைகளை கொண்டது. மேலும் ஃபர்ஸ்ட் சேர்க்கப்பட்ட 48N6TM இது 250 கிலோமீட்டர் வரம்புக்கு உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. S-400 மிக நீண்ட தூரத்தை கொண்ட ஏவுகணை 40N6 ஆகும். இது 400 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய திறன் கொண்டது. ஏவுகணை இதன் செயலில் உள்ள ரேடார் ஹேமிக்ஸ்களை பயன்படுத்தி விமான இலக்குகளை அதிக தூரத்தில் தடுத்து மற்ற அவிநவீன இலக்குகளுக்கு மேலதிகமாக S-STARS அவாக்ஸ் EA-6B ஜாமர்களையும் குறிவைக்கும். அதன் நடுத்தர தூர பரப்பில் இருந்து வான்வெளி ஏவுகணையாக 9M-96E மற்றும் 9M-96E2 உடன் S-400 அதிகபட்சமாக 120 கிலோமீட்டர் தூரத்தில் அதிக துல்லியமாக இலக்கை தாக்கி அடிக்கக்கூடிய வல்லமை உடையது. அத்தகைய ஃபயர் பவரை கொண்டு S-400 எந்த ஒரு வரும் எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் அணு ஏவுகணை உட்பட திருட்டுத்தனமாக வரக்கூடிய ஜெட் மற்றும் ட்ரோன்களையும் 400 கிலோமீட்டர் தூரத்திலே சென்று அழிக்கக்கூடிய திறமை உடையது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலமாக வான்வெளி இலக்குகளை சுடவும் இந்த அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ரஃபேல் விமானங்களை சேர்ப்பது இந்திய விமானப்படைக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மேலும் இந்தியா 4.5 Gen 4 விமானத்தை தவறவிட்டபோது பாலக்காட் மோதலின் போது அதன் தேவையை நாம் தெளிவாக அறிந்திருப்போம். இருப்பினும் அப்போதைய IAF தலைவர் PS தனோவா கடந்த ஆண்டு கூறியது போல S-400 ஏவுகணை அமைப்புடன் ரஃபேல் ஜெட் விமானங்களுடன் இந்திய விமானப்படைக்கு முழு பிராந்தியத்திலும் மிகப்பெரிய வான் பாதுகாப்பை தரும் கூறியுள்ளார். இது மிக முக்கியமாக S-400 IAF உடனான போர் விமானங்களில் உள்ள குறைபாடுகளை ஈடு செய்யும் மற்றும் படைகள் மீதான தற்பாதுகாப்பு சுமை குறையும். S-400 இந்தியாவின் வான் பாதுகாப்பு குடையாகவும் இந்திய விமானப்படைக்கு முக்கிய அங்கமாகவும் செயல்படும். இது சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட எதிரிகளின் அச்சுறுத்தலுக்கு எதிராக முழு பாதுகாப்பு அளிக்கும். இந்தியாவின் DRDO நாட்டு எல்லை பாதுகாப்புக்கு ஆயுதங்கள் தயாரிப்பது மட்டுமல்ல, நம் நாட்டின் மக்களின் உயிர்களை கொரோனாவிலிருந்து காக்க மேற்கொண்டுள்ள செயல் பாராட்டுக்குரியது. அந்த வகையில் DRDOவின் முன்னணி ஆய்வகமான இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்டு அலைட் சயின்சஸ் டாக்டர் ரெட்டி ஆய்வகத்துடன் இணைந்து கோவிட் எதிர்ப்பு வாய்வழி மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. 2DG மருந்து குளுக்கோஸ் போன்று உடலில் பரவுகிறது. இது வைரஸால் பாதிக்கப்பட்ட செல்களை அடைகிறது மற்றும் வைரஸ் தொகுப்பை உருவதன் மூலம் வைரஸ் வளர்ச்சியை தடுக்கிறது மற்றும் புரதத்தின் ஆற்றல் அளவை அதிகப்படுத்துகிறது. மருந்து நுரையீரலில் பரவும் தொற்றுக்கு தகுந்தாற்போல் செயல்படுகிறது. இது நோயாளி ஆக்சிஜன் நம்புவதை குறைக்கிறது. 2-DOXY-T-குளுக்கோஸ், இதை சுருக்கமாக 2DG சொல்லலாம். கோவிட் எதிர்ப்பு மருந்து 2DG தூள் வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு நோயாளி இந்த மருந்தை ஒரு நாளைக்கு 2 முதல் 5 வேளை 7 நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் இது மருத்துவரின் ஆலோசனையின் பேரிலே இதை சாப்பிட வேண்டும். கோவிட்-19 எதிர்ப்பு மருந்தின் 2-DOXY-T-குளுக்கோஸ் முதல் தொகுப்பினை நமது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று வெளியிட்டார். மேலும் இது கோவிட் எதிர்ப்பு மருந்து கொரோனா வைரசுக்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.